ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பைஸியான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சைடிஷாக வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மட்டன் சுக்கா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டா போதும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து இதை வதக்கிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்துடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எண்ணெயிலே நல்லா மட்டனை வதக்கிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக்கரை மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு மூடி மட்டும் போட்டலாம், விசில் எதுவும் போட வேணாம். ஏன்னா மட்டன்லேருந்து தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மட்டனை வேக வைக்கணும். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து தனி மிளகாய்த்தூள் அப்படிங்கிறனால காரம் அதிகமாக இருக்கும். அதனால் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 4-5 விசிலுக்கு வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மட்டன் வேகிற டைமில் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். மிளகு 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கனால காரம் அதிகமாயிரும். மல்லி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே 1/2 கிலோ மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கிலோ மட்டன் சுக்கா செய்கிறீங்க அப்படின்னா இந்த மசாலாவை டபுள் ஆக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இப்போது இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இதில் தண்ணி இருந்தால் கொஞ்சம் வற்ற வச்சுக்கலாம். இது ஒரு சைடு வற்றட்டும். இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கை கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஆயிலில் வறுத்துறணும். இந்த மட்டன் சுக்காவுக்கு கருவேப்பிலை தான் நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நல்லா அதை வறுத்துடலாம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து பொடியாக நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இது கூட சேர்த்துடலாம். பொதுவாகவே மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் சேர்த்தனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை வதக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ குக்கரில் உள்ள மட்டனை இதோட சேர்த்துடலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதை வந்து வற்ற வச்சிடணும். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடணும். அந்தளவுக்கு இதை வற்ற வச்சிடணும். அப்போ தான் வந்து சுக்கா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி ரசம் வச்சு இந்த சுக்கா பண்ணியிருக்கேன். இந்த மழை டைமில் ரசம் வச்சு இந்த சுக்கா பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணிலாம் வற்றிடுச்சு, ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.